பிரைசரோட கத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. இந்த நாளில் கூட தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவ பிள்ளைகள் அநேக வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த வார்த்தைகளில் தேவனோடு கூட எப்படி நடக்க வேண்டும், தேவனோடு கூட எப்படி பழக வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பங்களில் நம்மளை சுற்றி இருக்கும் மக்களுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். நம்ம நிறைய நேரம் சபைக்கு போகிறோம், கத்தரை தேடுறோம், கத்தருடைய அன்பில் இருக்கிறோம், ஆனால் கத்தர் சொன்ன வார்த்தையின்படி வாழுகிறோமா அப்படி என்பது நிறைய நேரத்தில் கேள்விக்குறிகள். நாம் இன்றைக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு எப்படி கற்றுக்கணும்னா அவங்கள பாரு இப்படி வாழணும், இவங்க பாரு இப்படி வாழ்கிறாங்க, பார் இந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி படிக்கணும், உனக்கு என்ன தோன்றும் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதா இருக்குது. சங்கீத புஸ்தகத்தில் 32:8 நீங்கள் வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு சொல்கிறார். உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து. போதிப்பது என்று சொன்னாலே கவனிங்க, ஒரு போதனை நம்ம கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தரம் மாறிடும். யாரெல்லாம் போதிப்பார்கள் அப்படின்னு சொன்னால், டீச்சர் கவனிங்க, சார் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவர்களோட போதனை கேட்கும்போது படிக்க தெரியாதவன் படிக்க தெரிந்தவனாய் மாறுகிறான். ஒரு பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்க்கான காரியங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அவர்கள் சொல்லுகிற காரியத்துக்கு என்ன நல்லா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். அப்போ ஒவ்வொருவரும் போதனைகளை கேட்கும் போது அவர்கள் என்ன போதனை பண்ணுறார்களோ அதை நாம் கவனிக்கும் போது அவர்களை போல அவர்கள் சொல்லுகிற காரியங்களை போல நம்ம செய்ய முடியும். அதுபோல தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுறேன். அப்போது எனக்கு பாதை தெரியல, நான் ஏதோ ஒரு பாதையில் நடக்கிறேன், ஏதோ ஒரு பாதையில் ஓடுகிறேன், ஏதோ ஒரு பாதையில் போயிட்டு நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலங்க, எனக்கு நன்மைகள் வரலைங்க, நான் வியாதி உள்ள மாட்டேங்க. கொஞ்சிக்கிட்டா எப்படிங்க உங்களுக்கு வியாதி கத்துற வச்சுருக்கா? இல்லை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, எங்கள் அப்பாவுக்கு இருந்தது மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இருந்தா, என் அண்ணனுக்கு இருந்தால், என் தம்பிக்கு இருந்தால், அதனால எனக்கு வந்து நீங்கள் அவங்க பாதையில் போனீங்க. உங்கள் பாதையில் கர்த்தர் உனக்கு வியாதி வைக்கவில்லையே, உங்கள் பாதையில் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை வைத்திருக்கா, பலத்தை வைத்திருக்கா, உங்களுக்குண்டான பாதையில் வருகிற எதிரிகளை மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தாவீது தன்னுடைய பாதையில் நடந்ததுனால அநேக காரியங்களை ஜெயித்தார். தாவீது அதை விட்டு விட்டு அவங்க அண்ணங்க போகிற பாதையில் அவர் போயிருந்தார்னா அவரும் பயந்து கொண்டவராய் மாறியிருப்பார். யுத்தத்துக்கு போனார்கள், எல்லாம் ஓடி போயிடாமல் ஒழிகிறார்கள். பெலிஸ்டியம் வரும்போது ஓடி போய் ஒழிகிறாங்க, ஏன்னா அவருடைய பாதை அதுதான். இஸ்ரேலில் இருக்கிற இராணுவமே ஒளிந்து கொண்டது, இதுதான் அவங்க பாதை. ஆனால் தாவீதுடைய பாதை பாருங்கள், எல்லாம் ஒழிவாங்க, தாவீது ஒழிய மாட்டார், எதிர்த்து நிற்பார். ஏன்னு சொன்னால் தாவீதுடைய பாதையில் அவர் ஜெயிக்கக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. எப்படி அவரால் ஜெயிக்க முடிந்தது? அவர் தேவனிடத்தில் உபதேசத்தை கேட்கிறார். நான் உனக்கு போதித்து ஆண்டவரே கேட்குற ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும், என்னை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டம் என்ன, தேவன் என்னை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார், தேவன் செய்ய போகிற பிரதான காரியங்களை என்னுடைய பங்கு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்ட ஒரு மகனாய் மாறினார். இன்றைக்கு நாம் அதை அறிந்து கொள்கிறோமா, நாம் அதை புரிந்து கொள்கிறோமா? தெரியல, எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம். எல்லாம் உலகத்தார் சொல்லுவாங்களே, வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கூட்டம் இன்றைக்கி வாழ்ந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைங்க, நம்ம அப்படி சாகத்துக்காக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தவங்களை அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தவங்களை அழைத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனுக்கு நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு பின்வரும் சந்ததிகளை நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகலாய் மாறும். அப்போ மாறினா நான் என்ன பண்ணோம்? தேவனுடைய போதனைகளை கேட்க வேண்டும். எத்தனையோ போதனைகளை கேட்கிற நீங்கள் கவனிங்க, தேவன இடத்துல நான் சர்ச்சைக்கு போகிறேங்க, எங்கள் பாஸ்டர் சொல்கிறேன் கேட்கலாங்க, நல்லது தான். எல்லா நேரமும் பாஸ்டர் கூட இருப்பார்னா இருக்க மாட்டாங்க. நம்மளோடு கூட ஒருத்தர் இருக்கிற ஆவியானவர், அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் படிக்கும் போது, ஆவியானவரே எனக்கு நீங்கள் போதிங்க, உங்களுடைய போதனை நான் கேட்க ஆசைப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். ஆண்டவர்களுக்கு போதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர்கிட்ட வந்து நம்ம பேச மாட்டோமா, அவருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம்னு ஆசைப்படுகிறார். மரியாதை பாருங்கள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் மார்த்தால் வேலை செய்யறவங்க என்ன சொல்கிறாங்க, புலம்புறாங்க. ஆனால் மரியாதை பார்த்து சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி கொள்வார். ஏன்னா மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் அந்த போதனை கேட்கிற மனிதனை குறித்து அப்படி உயர்வாய் பேசுகிறார்.
அப்படி கனத்தோடு பார்க்கலாம். இன்றைக்கும் நல்லா கவனிங்க, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு நான் போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன்னு சொல்லுகிறேன். அப்போ நான் எங்கே நடக்கணும்ன்ற, நான் எப்படி வாழணும், இந்த நாளில் ஆண்டவரே நான் எப்படி வாழணும் எனக்கு கற்றுக் கொடுங்க, இந்த மாதத்தை நான் எப்படி நடத்தணும்னு கற்றுக் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். ஆண்டு உங்களை நடத்துவார், ஆண்டு உதவி செய்வார். தாவீதுடைய வாழ்க்கை பாருங்கள், அந்த மனிதன் ஒரு ஆடு மேய்க்கிற மனிதனாக காணப்பட்ட, ஆடு மேய்க்கிறாக காணப்பட்டார், சிறுவனாக இருக்கிறார், அவருடைய காரியங்களெல்லாம் ஒன்றத்துக்கும் உதவாதாய் ஆடு மேய்ச்சிட்டு மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆடு மேய்த்தவர் கொஞ்ச நாள் அரசனாக மாறும். எப்படி மாற முடிஞ்சது, எப்படி மாறினார் அவர்? அவங்க போன பாதையில் இவங்க போன பாதையை போல் எனக்குன்னு ஒரு பாதையை கத்தர் வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு வழி வச்சிரு, அந்த வழியில் நான் தான் ராஜா, அந்த வழியில் நான் தான் உயர்ந்தவன், அந்த வழியில் நான் தான் மேன்மை உள்ளன் என்பதை வைத்து அந்த வழியில் நடக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த வழியில் போகும்போது ஆண்டவர் அவருக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை கவனிங்க, சங்கீத புஸ்தகத்தில் 71:17 வசனம். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். கவனிங்க, என் தேவனே, சிறு வயது முதல் என்னை போதித்தீர். சின்ன வயசுலேருந்து அவர் போதிக்கிறவர் இருந்தால் அந்த போதனை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மகனாய் மாறினார். கவனிங்க, தாவீது சின்னவன் என்று சொல்கிறார்கள். இந்த சிறியவன் எப்படி காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார், அந்த இடத்துல சிங்கம் வருது, கரடி வருது, இவைகளை மேற்கொள்ளக்கூடிய தைரியம் எப்படி வந்தது? நீங்களும் நானும் பாருங்கள், இன்றைக்கி ஒரு கரடி வருமானால், ஒரு சிங்கம் வருமானால் விட்டுட்டு ஓடுவோம். ஐயோ, நான் தப்பிச்சு வந்துட்டேங்க, நல்ல வேலை. அப்போ ஆட்டை கட்சிமா, பரவாயில்லைங்க, ஒரு ஆடு போனால் பரவாயில்லைங்க, நான் உயிரை காப்பாற்றிருங்க. ஆனால் தாவீது அப்படி கிடையாது, அந்த ஆட்டை மீட்டு கொண்டு வருமானாவை மாறினார். எப்படி அவரால் முடிந்தது? அவர் தேவனுடைய போதனை கேட்கிறார், ஆண்டவரே, இந்த சிங்கத்தை நான் எப்படி பிடிப்பது, இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது? இந்த போதனை அவருக்கு தெரியும், இந்த கரடி எப்படி மீட்டெடுப்பது தெரியும். ஏன்னா எல்லாவற்றையும் உண்டு பண்ண, சர்வத்தையும் படைத்த தேவனிடத்தில் அவர் போதனை கேட்கிற ஒரு மனிதன் இருந்தார். அப்போ அவருடைய ரூட்டில் வருகிற, எதிர்த்து வருகிற எல்லா விதமான ஆவிகளையும் சரி, எதிர்த்து வருகிற எல்லா விதமான சிங்கத்தையும் கரடியும் சரி, அவர் வாயை கிழிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து சொன்னால், வீட்டுக்குள்ளே ஒரு மனிதன் பிரச்சனை பண்ணுவார்னா சும்மா விட மாட்டீங்க, ஃபஸ்ட்டு வெளியில் போகிறே இல்லையா, பார் போகிறத பார். ஏன் அப்படின்னு சொன்னால், அது என் வீடு, என் வீட்டுக்குள்ளே வந்து நீ பிரச்சனை பண்ண முடியாது. அப்படி பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னால் நீ உடனே போலீஸுக்கு ஃபோன் அடிப்பேன். ஏன்னா அரசாங்கம் உனக்கு உதவி செய்யும். ஏன்னா அது உன்னுடைய வீட்டில் வந்து பிரச்சனை. நீ அடுத்த வீட்டுக்கு போங்க, அடுத்த காரங்களை போய் பாருங்க, அங்கே சொல்லுவாங்க, நீ ஏன்ப்பா அங்கே போன, நீ எங்கே போன கேட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மனிதன் பிரச்சனை பண்ணாது. அதே போல தான் உன்னுடைய ரூட்டுக்குள்ளே ஒரு மனிதன் வரானா, நீ எதிர்த்துனா தேவனே உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. இந்த சிங்கத்தையும் கரடியும் உருவாக்கின தேவன் அதை இப்படி பிடி, அது என்ன பண்ணும், அமைதியாயிடும். இந்த இடத்துல பிடிச்சா அந்த காரியங்களை, இது யாருக்கு தெரியும் தெரியுமா, இந்த போதனை கேட்ட தாவீதுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது ஒரு ஆட்டை கூட இழக்கவில்லை. அல்லேலூயா. அதனுடைய வாய்க்கு அதை தப்புவித்தார், அதனுடைய வாயிலிருந்து என்ன பண்ண, அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார். இன்றைக்கும் நாம் நம்முடைய காரியங்களில் காணப்படுற எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், என்னால் எதுவும் செய்ய முடியலங்க, என் குடும்பம் இப்படி போயிட்டுருங்க, என் பிள்ளை இப்படி போயிட்டுருக்காங்க, ஏங்க உங்களுக்கு மேற்கொடுத்துல, உனக்கு ஒரு தேவன் ஒருத்தர் இருக்காப்புறங்க, அவர் இடத்துல போய் போதனை கேளுங்க. அவர் எப்போது கேட்டாரா, சிறு வயது முதல் என் தேவன் என்ன பண்ணுறாரு, எனக்கு போதித்து வருகிறார், உங்களுடைய அதிசயங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், விவரித்து கொண்டு இருக்கிறேன், உங்களுடைய காரியங்களை நான் என்ன பண்ணுறேன், கேட்கிறேன், நான் அதை சொல்லுகிறேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் கற்றுக் கொடுத்து நடத்துகிறார். உபாகம் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது 4:5 வாசிப்பீங்கன்னு சொன்னா, நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். கவனிங்க, இப்ப போதிக்கிறாராம். எப்படி போதிக்கிறேன்னா, என் தேவனாகிய கர்த்தர் கற்பனைகளும் கட்டளைகளும் எனக்கு சொன்ன பிரகாரம் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றுகா. அப்போ தேவன் போதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் போதனை பண்ணி அதை என்ன பண்ற, மற்றவர்களுக்கு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு மோசம் இடத்துல போய் சொல்லுகிறார், நீ போய் சொல்லு, கற்றுக்கொடு, அவளுக்கு போதி. அப்ப அந்த போதனை கேட்டு நடந்தவர்கள் காணானை சுதந்திரிக்கிறார்கள். அந்த போதனை கேட்டு நடந்தவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குது. அந்த போதனை கேட்டு அதுக்கு விரோதமாய் நடக்கிற மனிதர்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய்,
ஆசுவாதத்தை இழந்தவளாய் மாறுகிறார்கள். அப்படி நாம் மாறக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆசுவாதமாய் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்தை அடைய வேண்டும் என்றால் சொன்னால் நாம் போதனை கேட்கிறவளாய் மாற வேண்டும். இந்த போதனை எப்பொழுது கேட்பது அப்படின்னா, கவனிங்க, அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக் கொடுத்தவர் எல்லா நேரங்களும் நமக்கு போதிக்கும்படிக்கு சொல்கிறார். உபாகம் புஸ்தகம் 6 7 வசனம் சொல்லுது பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நீ உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை குறித்து நினைப்பன போதனை பண்ணு, பேசு, உன் பிள்ளைகளுக்கு பேசு, உன் குடும்பத்தாருக்கு பேசு. இந்த போதனைக்குள்ள உன் குடும்பம் நடக்க வேண்டும் என்றது தேவனுடைய திட்டமா இருக்குது. இன்றைக்கு அந்த திட்டத்தின் நம்ம நடக்கிறோமா? சபைக்கு வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வருகிறோம், போதும், அதோட போதும். மற்ற நாள் யார் உன்னை போதிக்கிறது? 24 மணி நேரம் டிவி முன்னாடி உட்காந்தா போதுமா? எல்லா நேரமும் தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பார்த்தா போதுமா? போதனை தேவன் எனக்கு போதிக்க வேண்டும், என் தேவன் என்னோடு கூட பேச வேண்டும், என் தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையினால் நான் ஜெயம் பெற வேண்டும், தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த போதனை கேட்டு ஒரு மனிதன் நடக்கும்போது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். அந்த வாழ்க்கை தரத்தில் கர்த்தர் உயர்வை வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கை ஆசுவாதமாக இருக்கும். கவனிங்க, யாக்கோபு ஒன்றுமில்லாதவரை இழந்து விட்டு அப்படி போய் படுத்து கொண்டு இருக்கிறார். அங்கே படுத்துருங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் போதிங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த கல்லில் படுத்துன்னு கேட்குறவர். அப்பொழுது ஒரு ஏணி வைக்கப்பட்டதும் தேவத்தோடு ஏறுவதும் இறங்குவதையும் அப்போ தான் ஆண்டவர் நம்ம உன்னோடு கூட பேசுகிறதா இருக்கும். அவர் பேசுறது மாத்திரம் இல்லை, போனார் ஆண்டவர் சொன்னார் நான் கூட இருப்பேன்னு சொன்னார், போனார், அங்கே போனார், சுகம் வந்துரு, போனவனையும் அங்கே இருக்க சொல்கிறாங்க, எங்க கூட ஒருத்தன் தேவன் வருகிறார். தேவன் கூட தான் போகிறார், யாக்கோபு கூட தான் போகிறார். ஆனால் யாக்கோபு என்ன பண்ணார்னா, அவர் அங்கே போனவனையும் மாமா பொண்ணு கூட அவருடைய காலத்தை கழிக்கிறார். திரும்ப பாருங்கள், ஏமாற்றப்படுகிறார். கேட்கலாம்ல, ஆண்டவரே நான் ஏன் ஏமாற்றப்படுகிறேன் அப்படின்னா, அந்த போதனையை ஒரு மனிதன் கேட்டிருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. அந்த மனிதன் கேட்கவில்லை, அப்புறம் ஏமாற்றப்படுகிறார். அப்புறம் 14 சென்ற பின்பு இப்போ கேட்குறாரு, எனக்கு சம்பளம் கொடுங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போத்தில்லையானா, திரும்ப வேலை செய் என்று சொல்கிறார்கள். 10 வஞ்சிக்கப்படும் போது இப்போ ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாரு, ஆண்டவரே என்னை 10 வஞ்சித்துட்டான்ப்பா, எனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டாங்கப்பா, என்ன பண்ணணும்பான்னு கேட்கு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவரோடு கூட சொப்பனத்தில் பேசுகிற சொல்கிறார், வாதமும் பட்டைகளை என்ன பண்ணு, உரித்து என்ன பண்ணு, தண்ணியில் போடு, கொப்புகளை நாட்டு. ஆடுகள், புஷ்டியான ஆடுகள் வரும்போது, கொஞ்சம் புஷ்டி இல்லாத ஆடுகள் வருமானால் நீ எடுத்துடுன்றது. இந்த ஆலோசனை ஒரு மனிதனை பெரிய பிஸ்னஸ்மேனாக மாற்றிச்சு. அந்த மனிதனை ஆடுகள், திரளான ஆடுகள் பிறப்பிக்கிற ஒரு மனிதனாக மாற்றியது. மாற்றிய ஆலோசனை கேட்டியா நீ? இன்றைக்கு நம்மக்கிட்ட அந்த ஆலோசனை இருக்குதா? ஆண்டவர் தேவையில்லாமல் பேசுகிற தேவன் இல்லை, அவர் தேவையோடு பேசுகிற தேவன். ஒரு வசனம் சொல்ல பாருங்க, ஏசாயா புத்தகம் 28:26 பாருங்க. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவனை உணர்த்துகிற ஒரு தேவனா இருக்கிறார், அவருக்கு உணர்வை கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அதை 48:17 சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கவனிங்க, எல்லாரும் நடத்தும் போதுல பிரோஜனமானவைகளை போதிக்கிற ஒரு தேவன் ஒத்திருக்கிறார். அவரிடத்துல நிற்கும் போது அவர் தேவலாத்தெல்லாம் பேசுகிற ஒரு தேவன் இல்லை, உனக்கு பிரோஜனமானவைகளை கற்றுக் கொடுக்குற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரிடத்துல போய் உட்காருங்க, அவரிடத்துல போதனை கேளுங்க, அவருடைய போதனை கேட்டு அவரோட ஆலோசனை கேட்டு நீங்கள் நடங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே உனக்கு நன்றி செலுத்துறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்கப்பா. நாங்கள் எத்தனையோ பேர்கிட்ட எங்கெங்கே போய் உட்கார, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்வோம் என்று சொன்னால், எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை கற்றுக் கொடுக்கிற தேவன் அன்று. எங்களை உயர்த்தும் படிக்கு, எங்களை மேன்மைப்படுத்தும் படிக்கு, எங்களை உயர்வை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீர் இருப்பதனால உண்மையை நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஆன்ற, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆன்ற. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆன்ற, நீர் போதித்து நடத்தி அவருடைய பாதையில் எந்த பாதையில் போகிறாரோ அந்த பாதையை கர்த்தர் மாற்றி, நீர் வைத்திருக்கிற பாதை, இவர்களுக்கென்று வைத்திருக்கிற பாதையில் கர்த்தர் நடத்தி ஆசீர்வாதியமாண்டேன். உம்முடைய வழிகளில் நடக்கட்டும், உம்முடைய பாதையில் நடக்கட்டும். நீர் இவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை, ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அன்றைக்கே யாக்கோபுக்கு ஆலோசனை கொடுத்ததுனால அன்றைய ஆடுகள் பெருக்கம் உண்டாச்சு. அன்றைய லாபானுடைய ஆடுகளை காட்டிலும்
யாக்கோபின் நாடுகள் பெருக்கும் நடந்தது போல இன்றைக்கும் தேவன் தாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வாழ்த்துமா சொல்லியும் பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவுமா செபங்களுக்கு நல்ல பிதாவே ஆமே.